திருவருள் துணை இருந்தால் எதையும் வெல்ல முடியும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப பூஜை செய்து என்ன ஆகும்? சரிய முரண்பட்ட மனைவி, முரண்பட்ட கணவன், இவன் என்ன செய்யறா? அது அப்படிதான் இருக்கும், போடான்றான். அது சிந்திக்கவே மாட்டான். ஒன்றை பற்றி சிந்திச்சாதானே துன்பம் வரும். திருவருள் துணை இருந்தா நடக்குது நடக்குது, என்ன பேசிட்டு போறா போ, என்ன போய் பேசிட்டு போனா போடும், மான உணர்ச்சி இல்லைன்றான். ஞானிகள் திருவடியை பூஜை செய்யறனால இப்படி நம்மளை பேசுனா, இப்படி பேசுனா அப்படின்னு நினைக்க மாட்டான். பேசுனா பேசுறா போடான்னு போவான். அதே சமயத்து கணவன் எது பேசுகிறான், அது பெண்கள் இந்த போட்டி திருவள்ளு படித்த என்ன பண்ணா பேசிட்டு போகிறாங்க. அப்போது உலகத்தில் இருக்கிற பலகீனங்கள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் பற்றி சிந்திக்காமல், அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கவும் ஆசி வேண்டும். அக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் பேசுவார்கள், இடையில பேசுவார்கள், அதை பற்றி சிந்திக்கவே மாட்டார்கள். பெரியோர்கள், இந்த ஆசானுடைய ஆசி பெற்ற மக்கள் சிந்திக்க மாட்டார். அப்போ அதை பற்றி கவலைப்படாத ஒரு அறிவு வரும். துன்பம் இருக்க தான் செய்யும், வாழ்க்கையில் பல பிரச்சனை இருக்க தான் செய்யும். துன்பம் வந்தால் சோர்வடையாது இருப்பதற்கு ஆசி வேண்டும். வறுமை இல்லாத வாழ்வு தர ஆசி வேண்டும். புண்ணிய வறுமை இல்லாத, அதே சமயத்தில் நோய் இல்லாத வாழ்வுக்கு ஆசி வேண்டும். உடல் ஆரோக்கியத்துக்கு ஆசி வேண்டும். திருவருளை தினம் பூஜை செய்து, திருவடியை பூஜை செய்து ஆசி பெறவும் ஆசி வேண்டும். ஆக இப்படி ஒவ்வொன்றாக பெற்றுக்கிட்டே வரும். அப்போ மன உளைச்சல் இருக்காது, மன உளைச்சல் இல்லாத வாய்ப்பு அமையும். அதுக்கு தடுத்து அந்த இப்போ திருவாசகத்தை படிக்கும்போது மன உளைச்சல் இருக்காது, அதுக்காக நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். விரும்புவது கைகூடும். அந்த விருப்பமும் இது தேவையா, இந்த எண்ணம் நமக்கு அவசியமா, இது அவசியமில்லை. அப்போது தேவையை மிகுதிப்படுத்துதலே ஒரு பலகீனம். ஒரு வீடு இருக்குது, சரி நியாயம். ஒரு வாகனம் இருக்குது, அது போது நினைக்க, இப்போ போது நினைப்பார்கள். ஞானிகள் ஆசிர்ந்தான் என்ன நினைப்பான், அப்படி செய்யணும், இப்படி செய்ய வேண்டும், அப்படி இன்னும் சில கற்பனைகள் மூழ்குவார்கள். கற்பனை மூழ்கில் அகலக்கால் வைப்பார்கள். அகலக்கால் வைத்து என்ன செய்வார்கள்? கடைசியில் நொந்து போவார்கள், அல்லல் போடுவார்கள். அப்போ திருவருள் துணை இருந்தால் நமக்கு என்ன என்ன எவ்வளோ நாள் இருக்க போகிறோமோ, நம்ம அது அந்த திருவருள் துணை இருந்தால் உயிரை பற்றி ஒரு பயம் இருக்கும் வாழ்க்கையில். ஐயோ நம்ம சாவு வந்தால் என்ன செய்வோம், நோய் வந்தால் என்ன செய்யறது, விடக்கூடாது, இன்றைக்கி ஏதாவது நல்ல காரியம் செஞ்சிடணும், தினம் பூஜை செய்யணும், அப்படிங்கிற உணர்வு வரும். நல்ல காரியம் செய்து ஆசி வரும் உணர்வு வரும் பெரியவங்க பூஜை செய்யறதுனால், இல்லைன்னு சொன்னால் அந்த உணர்வே வராது. ஆக கற்பனையில் மூழ்க மாட்டார்கள், கற்பனையில் மூழ்க மாட்டார்கள். நடப்பது நடக்கட்டும், ஒரு ஆர்வ ஒரு வகையான தனித்தன்மை உண்டாகும். அங்கே பகைக்கு உரிய எண்ணமே இல்லை, பகை உருவாக்க மாட்டார்கள். சில பேர் என்ன செய்வார்கள், கையில் வசதி இருந்தால் யாரேன்னு இடறி பேசினால் உடனே அமையில கேஸ் கொடுக்கணுன்றான், கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லுவான், உடனே போலீஸில் போட்டு கொடுப்பான், கடைசியில் மன உடச்சல் வளர்த்தி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.